ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட காலை வேலையை தொடங்கி பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாக நம்ம சாயப்பா நடத்தி கொடுப்பாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி என்ன கேட்குறீங்கன்னா, நான் சாயப்பாவை வணங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் இதே தான் கேட்டுட்ருக்குறீங்க. நான் வந்து முஸ்லீம், நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்கிறேன். சாயப்பா என்ன சொல்லிக்கிறா தெரியுங்களா? சாயப்பா ஜாதி மத பேதமின்றி எல்லா சார்பினரும் இதை ஏற்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமாக சாயப்பா சொல்லிக்கிறாரு, நானே அல்லாஹ், நானே சங்கரன், நானே கிருஷ்ணன், நானே அனுமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாயப்பாவோட அம்சங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால் சாயப்பாவோட அற்புதமே தனி அற்புதம். அதனால் இன்றைக்கி மிகவும் அற்புதமான இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, அதுவும் கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறையில் வந்திருக்கிற இந்த அற்புதமான நாளில் நீங்கள் சாயப்பாவுக்கு நீங்கள் வேப்ப இலை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 3 கொத்து வைத்து வழிபடுங்க. வழிபாடு செய்துட்டு 2 தீபம் ஏற்றி வழிபடுங்க. பாவல் 1 கிளாஸ் காய வச்சு சக்கரை போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் கற்கண்டு வச்சு வழிபட்ட பிறகு நீங்கள் பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேப்ப இலை 3 இலை எடுத்து வாயில் போட்டு மின்னு மனதார சாயப்பாவை நினச்சி மனதை ஒருநிலைப்படுத்தி சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? சாயப்பா என்ன சொல்லிக்கிறாரு தெரியுங்களா? சாயப்பாவோட பிரசாதமாக நீங்கள் அந்த வேப்ப இலையை சாப்பிடும்போது சுத்தமாக கசப்பு சுவையே இல்லாமல் இருக்கும். அதுதான் நம்ம சாயப்பாவோட அற்புதம். ஏன்னு கேட்டால், நம்ம சாயப்பா வந்து அவர் வந்து இருந்தார் இல்லைங்களா, அந்த மசூதியில் அவங்க இருக்கும்போது அவருக்கு விளக்கு ஏற்றத்துக்கு எண்ணெய் தரல. அப்போ வந்து நம்ம சாயப்பா தண்ணி ஊற்றி தீபம் ஏற்றியவர். அப்படி ஒரு அற்புதத்தை அவர் செஞ்சார். அது வேப்ப மரத்தடியில் அவர் வந்து தியானம் செஞ்சதுனால அந்த வேப்ப இலையோட கசப்பு மாதிரி இனிப்பு சுவையாக இருந்தது. அதே போல் சாயப்பா வந்து தன்னை நாடி வந்த எல்லாத்துக்கும் விபூதியை பிரசாதமாக தந்து அவரோட மகிமையை நமக்கு உடம்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நினைச்சவர் நம்ம சாயப்பா. அதே போல் சாயப்பா சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாகவும் அதே போல் நம்மளை நாமளே நம்பிக்கையோடையும் கொண்ட ஒரு சாயன்பருக்கு தான் அவரோட எப்போவுமே துணையாக இருப்பார். ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே நம்பணும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே நம்பிக்கையை வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் வாழ்வில் பொறுமையாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு அனைத்து காரியத்தையும் சாயப்பா வெற்றியாக முடிச்சு கொடுப்பார்.